திருகோணமலை கடற்படை தளத்துக்குள் மகிந்த பதுங்கியிருக்கலாம். சம்பவ இடத்தை முற்றுகையிட்ட மக்கள். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு ஜனாதிபதி உத்தரவு. இராணுவ ஆட்சிக்கு வழிவகுக்கும் நாசகார சக்திகள், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க செய்தி. வன்முறையை தூண்டும் நோக்கில் அலரி மாளிகையில் கூட்டத்தை நடத்தவில்லை, நாமல் ராஜபக்சே. கட்டவிழ்த்து விடப்பட்ட அழிவுக்கு ராஜபக்சர்களே முழு பொறுப்பு, கடும் கோபத்தில் சஜித். நெருக்கடிக்கு மத்தியிலும் மத்திய வங்கி ஆளுநரை சந்தித்த சஜித். காவல்துறை மா அதிபர் மற்றும் இராணுவ தளபதிக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு. இலங்கை தொடர்பில் ஐநா விடுத்த அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கட்டவிழ்த்து விடப்பட்ட அழிவுக்கு ராஜபக்சர்களே முழு பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இன்று காலை அவர் பதிவிட்டுள்ளார். அதில் மேலும், அனைவரையும் உள்ளடக்கிய அமைதியான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசாங்க ஆதரவு வன்முறையால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் கட்டவிழ்த்து விட்ட அழிவுக்கு ராஜபக்சர்கள் தான் முழு பொறுப்பு. அவர்கள் செய்த குற்ற செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளதாக சபாநாயகர் மகிந்தயாப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து நாளை நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். நாளை காலை 10 மணிக்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும், தற்போதைய சூழ்நிலையில் கூட்டத்தின் நேரம் மாறலாம் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது ஏற்பட்ட அமளி தும்மலி காரணமாக எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நாடாளுமன்ற செயல்பாடுகள் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் பதவி விலகலை அடுத்து ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண இலங்கையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை அழைப்பு விடுத்துள்ளது. பிரதமர் மகிந்த ராஜபக்சவின் ராஜினாமாவை ஐநா கவனத்தில் எடுத்துள்ளதாக ஐநா செயலாளர் நாயகத்தின் பிரதி பேச்சாளர் பர்ஹான் ஹக் தெரிவித்துள்ளார். தற்போதைய சவால்களுக்கு உரையாடல் மற்றும் நாட்டின் மற்றும் மக்களின் நலன்களை மனதில் கொண்டு தீர்வு காண அனைத்து இலங்கை பங்குதாரர்களையும் நாங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். அதே சமயம், அமைதியான போராட்டக்காரர்களுக்கு எதிரான சமீபத்திய வன்முறைகள் குறித்தும் ஐநா கவலை கொண்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐநா அமைதி மற்றும் கட்டுப்பாடு, அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான ஒன்றுகூடல் உரிமை உள்ளிட்ட ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளித்துள்ளது. பொதுமக்களின் தாக்குதலுக்கு இலக்காகியிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பின் புறநகர் மக்கும்புற பிரதேசத்தில் நேற்று பொதுமக்களால் அவரின் வாகனம் தாக்கப்பட்ட போது சிறு காயங்களுக்குள்ளாகியிருந்தார். இதனையடுத்து கோமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் அவருக்கு நாட்பட்ட நோய் ஒன்றின் தாக்கம் தீவிரமடைந்துள்ளமையால் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் சாரதியும் மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதி மற்றும் ஜனநாயக ஆட்சிக்காக மிகவும் அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். ட்விட்டர் பக்கத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இராணுவ ஆட்சிக்கு வழிவகுத்து விட வேண்டாம் என அனைத்து பிரஜைகளிடமும் கோரிக்கை விடுப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நீதி மற்றும் ஜனநாயக ஆட்சிக்கான அற்புதமான போராட்டத்தை நடத்தி வரும் அனைத்து பிரஜைகளிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இராணுவ ஆட்சிக்கு வழிவகுப்பதற்காக நாசகார சக்திகள் வன்முறையை தூண்டுவதற்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஆபத்தை தடுப்பதற்காக மக்கள் உங்களது ஒருங்கிணைப்பு திறனை பயன்படுத்துங்கள் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தெரிவித்துள்ளார். திருகோணமலை கடற்படை தளத்துக்கு முன்னால் தற்போது பெருந்திரளான மக்கள் ஒன்று திரண்டு முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடி காரணமாக நெருக்கடி நிலை உக்கிரமடைந்ததை அடுத்து நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்ச பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதிகாலை மகிந்த ராஜபக்ச அலரி மாளிகையை விட்டு வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் அவர் திருகோணமலை வழியாக வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தற்போது திருகோணமலை கடற்படை தளத்தில் மகிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் பதுங்கி இருக்கலாம் என தெரிவித்து கடற்படை தளத்துக்கு முன்னால் குழுமியுள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தற்போதைய தேசிய நெருக்கடி தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் திரைசேரியின் செயலாளர் KMM ஸ்ரீவர்த்தனவும் கலந்து கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க தனது கட்சி எப்போதும் தனது ஆதரவை வழங்கி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை சமாளிக்க தனது கட்சி எப்போதும் தனது ஆதரவை வழங்கி வருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இந்த நெருக்கடியை சமாளிக்க நாங்கள் எப்போதும் எங்கள் தளராத ஆதரவை வழங்குகின்றோம். மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் கருவூல செயலாளருடன் இறுதியாக ஒரு பயனுள்ள சந்திப்பை நடத்துவது நல்லது. எந்த ஒரு நெருக்கடியை தூண்டுபவர்களுடனும் பணிபுரியாமல் இருக்கும் வரை எந்த ஒரு பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் தனது டுவிட்டர் தளத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டம் அரசாங்கத்திற்கான ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட கூட்டமெனவும், வன்முறையை தூண்டும் நோக்கில் அந்த கூட்டம் நடத்தப்படவில்லை என முன்னாள் அமைச்சரும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை வன்முறை பலமிக்கவர்கள் பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். எனினும் வன்முறையானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்களை நோக்கி திருப்பப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ச தனது ஊடகப் பிரிவின் டுவிட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கொல்லிப்பேட்டையில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அமைந்துள்ள மண்டபத்தில் நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர்கள் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, சனத் நிசாந்த போன்றவர்கள் ஆதரவாளர்களை தூண்டுவிடும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டம் முடிந்து வெளியில் வந்த பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் ஆதரவாளர்கள் அலரி மாளிகைக்கு எதிரில் அமைதியாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அத்துடன் அங்கிருந்த கூடாரங்களை அடித்து உடைத்து எரித்துள்ளனர். இதன் பின்னர் காளிமுகத்திடம் நோக்கி சென்று கோட்டா கோகமவில் உள்ள ஆதரவாளர்களை தாக்கியதுடன் கூடாரங்களையும் சேதப்படுத்தி தீயிட்டு எரித்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்தும் மக்கள் ஆத்திரமடைந்து நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பூர்வீக இல்லம் உட்பட முக்கிய அரசியல்வாதிகள் பலரது வீடுகளை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். அத்துடன் போராட்டக்காரர்கள் தம்மீது தாக்குதல் நடத்த வந்திருந்த ஆளும் கட்சியின் ஆதரவாளர்களை தாக்கி சிறைபிடித்தனர். அவர்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பேருந்துகள் மற்றும் வாகனங்களை தாக்கியிருந்தனர். போராட்டக்காரர்கள் மீதான ஆளும் கட்சியினர் இந்த தாக்குதல் சம்பவம் நாட்டில் நேற்று பெரும் பதற்றத்தையும் வன்முறையையும் ஏற்படுத்தியதுடன் நாட்டை கலவர பூமியாக மாற்றியிருந்தது. திங்கட்கிழமை இடம்பெற்ற சம்பவங்களுக்கு விதியை பேண தவறியது ஏன் என்பதை விளக்குவதற்காக காவல்துறை மா அதிபர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோர் மே 12 மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து அலரி மாளிகைக்கு அருகிலுள்ள மைனா கோகம போராட்ட தளத்தின் மீது அரசு சார்பு ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து திங்கட்கிழமை காலை சாதாரணமாக குழப்பமான காட்சியாக மாறியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் மன்றத்தினால் அலரி மாளிகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை தொடர்ந்து அரச சார்பு ஆதரவாளர்கள் அலரி மாளிகைக்கு அருகிலுள்ள மைனாகோகம போராட்ட தளத்தை தாக்கி முகாமை கலைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் கோட்டாகோகம எனப்படும் காலி முகத்திடலில் உள்ள பிரதான போராட்ட தளத்திற்கு சென்று பல கூடாரங்களை அழித்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களையும் தாக்கியுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த இலங்கை காவல்துறை, கழக தடுப்பு காவல்துறை, இலங்கை இராணுவம் மற்றும் ஏனைய சட்ட அமலாக்க முகவர் நிலையங்கள் வரவழைக்கப்பட்டதோடு அமைதியின்மையை கட்டுப்படுத்த இலங்கை காவல்துறையினர் இறுதியில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இலங்கை அரச தலைவர் அவசர கால நிலையை அறிவித்தார். ஒரு மாத காலப்பகுதியில் இலங்கையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படுவது இது 2வது தடவையாகும். இந்த நிலையில் நேற்று ஏற்பட்ட கலவரத்தில் இடம்பெற்ற வீதி மீறல்கள் பற்றி விளக்குவதற்காக காவல்துறை மா அதிபர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர்.